ஒரு காட்டுல வில்லு அப்படிங்கிற ஒரு எலி வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. அதுக்கு சாப்பாடுனா ரொம்ப பிடிக்கும். அது எப்ப பார்த்தாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தது. வில்லுவோட குடும்பம் அதுக்கு எப்பவும் புத்தி சொல்லி புரிய வச்சுக்கிட்டு இருந்தாங்க. பில்லு கண்ணா, நீ இவ்ளோ சாப்பிடுறது உனக்கு நல்லதே இல்ல. நீ ரொம்ப குண்டாயிடுவ, இதனால உடம்பும் முடியாம போகும். காட்டு ராஜா சிங்கத்தோட பிறந்த நாள். அந்த ராஜா எல்லா விலங்குகளையும் விருந்துக்கு அழைச்சாரு. பில்லுவும் ராஜாவோட பிறந்த நாளுக்கு போனாரு. அங்க சாப்பிட அவ்வளவு ஐட்டங்கள் இருந்ததை பார்த்து சந்தோஷப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் அது நிறைய சாப்பிட ஆரம்பிச்சது. ராஜாவும் மத்த விலங்குகளும் பில்லு மேல ரொம்ப கோவப்பட்டாங்க. எல்லாரும் பில்லுவ திரும்பி வீட்டுக்கு போக சொன்னாங்க. இவ்வளவு சுவையான சாப்பாடை பார்த்துட்டு நான் சும்மா இருப்பேனா? இத பார்த்தாலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பில்லு சாப்பிட்டு முடிக்கிறதா தெரியல. கொஞ்சம் கொஞ்சமா அது ரொம்ப குண்டாக ஆரம்பிச்சது. பில்லுவோட நண்பர்கள் அவனை அந்த சமயத்துல கரும்பு தோட்டத்துக்கு திருடுறதுக்காக கூப்பிட்டாங்க. பில்லுவும் அதோட நண்பர்களும் கரும்ப உடைச்சிட்டாங்க. பில்லு அங்கேயே நின்னு கரும்ப சாப்பிட்டு இருந்துச்சு. அதோட நண்பன் அங்க இருந்து போகணும்னு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. ஐயோ பில்லு, சீக்கிரமா வா, இங்க நான் நின்னுட்டு இருக்கிறது எனக்கு ரொம்ப ஆபத்தா தெரியுது, இங்க இருந்து போய் ஆகணும். பில்லு தன்னோட நண்பன் பேச்ச கேட்கவே இல்ல. அங்கேயே நின்னு கரும்ப சாப்பிட்டு இருந்துச்சு. கொஞ்ச நேரத்திலேயே அங்க ஒரு பூனை வந்துச்சு. பில்லு பூனைய பார்த்து ஓட ஆரம்பிச்சது. ஆனா அவ்வளவு சாப்பிட்டதுக்கு அப்புறம் அதால சுத்தமா ஓடவே முடியல. பில்லு ரொம்ப முயற்சி பண்ணி ஒரு மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிச்சு. அது கஷ்டப்பட்டு பூனைய ஏமாத்தவும் செஞ்சிச்சு. ஐயோ கடவுளே கடவுளே, கொஞ்சத்துல நான் இன்னைக்கு தப்பிச்சிட்டேன். நான் இனிமே இப்படி எல்லாம் சாப்பிடவே கூடாதுன்னு நினைக்கிறேன். கையோட இது எல்லாம் விட்டுடணும். நான் திருந்தியே ஆகணும். இவ்வளவு குண்டான உடம்போட இவ்வளவு சாப்பிட்டு ஓடுறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. பில்லு இப்போ சரியான பாடம் கத்துக்கிச்சு. அந்த நாளுக்கு அப்புறம் பில்லு சாப்பாட்ட நிறையவே குறைச்சிச்சு. கொஞ்சம் கொஞ்சமா பில்லுவோட உடம்பும் குறைஞ்சிச்சு. அப்புறம் வேகமா ஓட ஆரம்பிச்சது. ஒரு காட்டுல வாஸ்கோங்கிற பேர் கொண்ட யானை வாழ்ந்து வந்தது. அது ரொம்ப பேராசை பிடிச்சது. அது எல்லா மிருகங்களை விட பெருசா இருந்தது. அதனால அது அந்த விஷயத்த தப்பா பயன்படுத்துச்சு. தனக்கு எல்லாரும் சேவை பண்ணணும் அப்படின்னு மிரட்டிக்கிட்டு இருந்துச்சு. வர வர எந்த மிருகத்துக்கும் அத சுத்தமா பிடிக்கவே இல்ல. ஏ முயல் குட்டி, இங்க வா, எனக்கு நிறைய பழங்களை பறிச்சு கொண்டு வா, போ. ஆனா எனக்கு வேற வேலை இருக்கு, இப்போ என்னால முடியாது. என்ன சொன்ன? என் பேச்ச கேட்க மாட்டியா? இங்க வா சொல்றேன், நான் உன்னை கண்டிப்பா விடவே மாட்டேன். ஐயோ இல்ல இல்ல, காப்பாத்துங்க காப்பாத்துங்க காப்பாத்துங்க. அதே போல வாஸ்கோயான காட்டு மொத்தத்தையும் அதிகாரம் பண்ணி சுத்திக்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் எல்லா மிருகங்களும் ஒண்ணு சேர்ந்து அதை எதிர்க்க நினைச்சது. பூனை என்ன சொல்லுச்சுன்னா, அப்ப குரங்கு என்ன சொல்லுச்சுன்னா, ஆமாமா, நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணிதான் ஆகணும், இல்லனா அந்த பாஸ்கோ நம்மள டென்ஷன் பண்ணிக்கிட்டே இருப்பான். எல்லா மிருகங்களும் யோசிச்சு ஒரு நல்ல ஐடியா பண்ணுச்சு. ஏன்னா பாஸ்கோவால எல்லாரும் டென்ஷனா இருந்தாங்க. அப்ப திடீர்னு கரடி என்ன சொல்லுச்சுன்னா, ஒரு வாட்டி என்னாச்சு தெரியுமோ, ஒரு எலி இப்படிதான் பாஸ்கோ முன்னாடி போச்சு. அத பார்த்த உடனே பாஸ்கோ பயந்து அலறிடுச்சு. அத நான் என் கண்ணால பார்த்தேன். தயவு செஞ்சு நான் சொல்றத நம்புங்க. அதுக்கு எலிங்களை பார்த்தா ரொம்ப பயம்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நாம இந்த விஷயத்த நல்லபடியா பயன்படுத்திக்கணும். கண்டிப்பா ஏதாவது ஐடியா பண்ணியே ஆகணும். எல்லா மிருகங்களும் அப்ப தந்திர நரிய பாத்துச்சுங்க. அப்ப அந்த நரி என்ன சொல்லுச்சுன்னா, கரடி இதுதான் விஷயமா? ஆஹா சூப்பர் கரடி, சூப்பரான விஷயம். நீ நிஜமாவே அறிவாளிதான். நீ எங்க எல்லாருக்கும் ரொம்ப நல்ல விஷயம் சொல்லிருக்க. இப்ப இந்த விஷயத்தை வச்சுக்கிட்டு நாங்க என்ன பண்றோம்னு பாரு. எல்லா மிருகங்களும் எலி கிட்ட போய் போஸ்கோவ பத்தி சொல்லிச்சுங்க. எங்கள ரொம்ப பார்த்துக்கிட்டு இருக்கான், ஆனா உன்னை பார்த்தா மட்டும் பயந்து ஓடுறான். அத கேட்ட உடனே எலிங்க உதவி செய்யலான்னு முடிவு பண்ணுச்சு. எல்லா எலிகளும் ஒரே சமயத்துல பாஸ்கோ மேல ஏறிச்சு. அது படுத்துன பாட்டுக்கு அது நல்லபடியா அனுபவிக்கணும்னு மிருகங்க நினைச்சது.
அப்பதான் பாஸ்கோவுக்கு நல்ல புத்தி வந்துச்சு. அதுக்கப்புறம் எந்த ஒரு மிருகத்தையும் தன்னோட சொந்த வேலைக்காக அது பயன்படுத்தவே இல்லை. ஒரு அடர்ந்த காட்டுல ஷேரோங்கிற பேர் கொண்ட ஒரு சிங்கம் இருந்துச்சு. அது பாக்குறதுக்கு எவ்வளவுக்கு அவ்வளவு பயங்கரமா தெரியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு முட்டாளா இருந்துச்சு. மனதளவுல பலவீனமாவும் இருந்துச்சு. ஷேரோவுக்கு மனிதர்கள் கிட்ட போய் அவங்கள கவனிக்கிறது ரொம்ப பிடிச்ச விஷயமா இருந்துச்சு. ஆனா அது அப்படி போய் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் எல்லா சிங்கங்களும் அதை கிண்டல் பண்ணும். அதுக்கப்புறம் எப்பவும் சொல்லி காட்டும், ஷேரோ நீ ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்க, நீ ஒரு சிங்கம், அதனால நீ ஒரு சிங்கம் மாதிரியே இரு. நீ இதே மாதிரி அவங்கள போய் பார்த்தீங்கன்னா ஆபத்துல மாட்டிக்குவ. அதெல்லாம் ஒன்னும் ஆகாது ஜகுரு. எனக்கு மனிதர்களை பாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. என் மனசு என்ன சொல்லுதுன்னா, ஏதாவது ஒரு மனிதரோட பொண்ண கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லுது. ஷேரோவோட இந்த பேச்ச கேட்டு அவனோட நண்பர்கள் எல்லாம் அங்கிருந்து சிரிச்சுக்கிட்டே கிளம்பிட்டாங்க. அப்பன்னு பார்த்து கிராமத்துல ஒரு திருவிழா நடக்குது. அப்போ ஷேரோ அலங்காரம் பண்ணிக்கிட்ட மனிதர்களை அங்க பாக்குது, ரொம்ப சந்தோஷப்படுது. அப்போ முதல் முறையா ஒரு பொம்பளையும் அவங்களோட பொண்ணையும் அது பாக்குது. அவங்க ரெண்டு பேரும் தனியா காட்டு வழியா நடந்து போயிட்டு இருந்தாங்க. ஷேரோ மனசுக்குள்ளேயே நினைச்சுக்குது, ஓஹோ இந்த பொண்ணு பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு, எனக்கும் இவளுக்கும் கல்யாணம் நடந்தா ரொம்ப நல்லா இருக்கும். அது அங்கிருந்து குதிச்சு அந்த பொம்பளையும் அவங்க பொண்ணு வந்துகிட்டு இருந்தா அவங்க முன்னாடி வந்து நின்னுக்குச்சு. அவங்க ரெண்டு பேரும் சிங்கம் குதிச்சத பார்த்து பயந்து போய் நடுங்கினாங்க. அப்போ ஷேரோ சிங்கம் என்ன சொல்லுச்சுன்னா, என்ன பார்த்து நீங்க ரெண்டு பேரும் பயப்படாதீங்க, நான் உங்க ரெண்டு பேரையும் எதுவும் செய்ய மாட்டேன். நான் என்ன ஆசைப்படுறேன்னா, உங்க பொண்ண நீங்க எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அவ்வளவுதான். அத கேட்ட உடனே அந்த பொம்பளை பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க யோசிச்சு என்ன சொன்னாங்கன்னா, இங்க பாருங்க சிங்க மகாராஜா, எனக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்ல. ஆனா என் பொண்ணு இருக்கால அவ ரொம்ப பாவம். அவளுக்கு உங்க பல்ல பார்த்தாலே கொஞ்சம் பயம். நீங்க உங்க பல்ல எல்லாத்தையும் உடைச்சிட்டு எங்க வீட்டுக்கு வந்தீங்க அப்படின்னா, நான் என் பொண்ண கண்டிப்பா உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறேன், நான் சத்தியம் பண்ணி கொடுக்கறேன். அத கேட்ட உடனே ஷேரோ ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. காட்டுக்கு போய் தன்னோட நகத்தையும் பல்லையும் கட் பண்ணிக்கிச்சு. அடுத்த நாள் ஷேரோ அந்த பொண்ணு வீட்டுக்கு கிளம்பி போச்சு. போய் என்ன சொல்லுச்சுன்னா, இங்க பாத்தியா, நீ சொன்ன மாதிரி நான் பல்லையும் நகத்தையும் முழுமையா வெட்டிட்டேன், நீ இப்ப உன் பொண்ண எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பல்ல. சிங்கத்துக்கு பல்லு இல்லாம நகம் இல்லாம அத பார்த்த உடனே அந்த பொம்பளையும் அவங்க பொண்ணும் பயங்கரமா சிரிக்காங்க. அதுக்கப்புறம் ஷேரோவ நல்லா அடிச்சு அந்த கிராமத்தை விட்டு வெளியே துரத்துறாங்க. அந்த ஷேரோ காட்டுக்கு திரும்பி வந்ததுமே அதோட நண்பர்கள் அது கிட்ட பேசவே இல்லை. அவங்களும் அத விரட்டி விட்டுடுறாங்க. ஷேருவுக்கு தான் ஒரு சிங்கங்கிற விஷயம் புரிஞ்சு போச்சு. அது ஒரு சிங்கம் மாதிரி தான் வாழ்ந்தாகணும்னு புரிஞ்சுக்கிச்சு. மனிதர்கள் மாதிரி அதால வாழ முடியாது. திரும்பவும் அதோட நகம் பல்லு எப்போ வளரும்னு அது எதிர்பார்க்க ஆரம்பிச்சது. சம்பாரன் காடுகள்ல ஒரு கோழி அதோட நாலு கோழி குஞ்சுகளோட வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. அந்த கோழி ரொம்ப பொறுமையானது, அமைதியானது, அது லேசுப்பட்டதும் கிடையாது. அது எப்பெல்லாம் வெளியே ஆகாரம் கொண்டு வர போகுமோ அதோட கோழி குஞ்சுகளை பாத்துக்கிறதுக்கு அதோட நண்பனான முயல் குட்டி வீட்டுல அதுங்களை விட்டு போகும். அப்படிதான் ஒரு நாள் கோழி வெளியே போனப்ப, முயல் நண்பா, என்னோட குட்டிகளை உங்ககிட்ட விட்டுட்டு போறேன், நான் சாப்பாடு எடுத்துட்டு வர வரைக்கும் நீ தான் பாத்துக்கணும். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் முயலும் அந்த கோழி குட்டிகளும் அதெல்லாமே சேர்ந்து நல்ல மெய் மறந்து தூங்க ஆரம்பிச்சது. அந்த சமயம் பார்த்து ஒரு பூனையும் அதோட குட்டிகளும் அந்த வழியா வந்துச்சு. அப்படி வரும்போது அது கோழியோட வீட்டை பார்த்தது. ஆஹா, ரொம்ப அழகா இருக்கு இந்த வீடு. நான் இன்னையில இருந்து இங்கதான் இருக்க போறேன். நானும் பாத்துடுறேன் யார் இங்க வந்து இருக்க போறான்னு. அப்ப முயல் குட்டி கண்ணு முழிச்சு தூக்கத்துல இருந்து எழுந்து பாத்துச்சு. அடடா, நீ யாருப்பா? இது கோழியோட வீடு. அங்க பாத்தியா, அதோட குட்டிங்க கூட என் கூட தான் இருக்கு. அது இந்நேரம் வந்துகிட்டு தான் இருக்கும். நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு. நான் வரும்போது இந்த வீட்டுல யாருமே இல்ல. நான் இந்த வீட்டை பார்த்ததுமே முடிவு பண்ணிட்டேன், நான் தான் இங்க இருக்க போறேன், அவ்வளவுதான். அப்பன்னு பார்த்து கோழி அங்க வந்தது. அது எல்லாத்தையும் பார்த்து என்ன சொல்லுச்சுன்னா, இத பார் பூனை, இது என்னோட வீடு. நீ மட்டும் வெளிய போலன்னா நான் இந்த மரத்துக்கடியில தான் வாழ்ந்தாகணும். நீ எங்க இருக்கணும்னு நினைக்கிறியோ அங்க இருந்துக்கோ, இப்ப போ இங்க இருந்து. பூனை இப்படி மறுத்த உடனே கோழியும் அதோட குஞ்சுகளும் மரத்துக்கு கீழே வந்து வசிக்க ஆரம்பிச்சது.
ஒரு நாள் கோழி ஆகாரத்துக்காக போகும்போது முயல் குட்டி அங்கே இல்லை. அன்னைக்கு பூனைக்கு கூட சாப்பிடுறதுக்கு எதுவுமே கிடைக்கல. அப்ப அது கோழியோட நாலு குஞ்சுகளை பாக்குது. இந்த கோழி குட்டிங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும். இன்னைக்கு இதுங்களை சாப்பிட போறேன். எனக்கு ரொம்ப பசிக்குது. உடனே பூனையும் அதோட பூனை குட்டிகளும் ஒரு கோழி குஞ்ச உள்ள தூக்கிட்டு போய் சாப்பிட்டுடுது. கோழி திரும்பி வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது அதோட ஒரு கோழி குஞ்ச காணல. உடனே அது முயல் கிட்டையும் ஆடு கிட்டையும் போய் கேட்டுச்சு. நண்பர்களே, நீங்க என்னோட கோழி குஞ்சுகளை பாத்தீங்களா? அதுங்க எங்க போச்சுங்கனே தெரியல. கோழி, எனக்கு என்னமோ அந்த பூனை மேலதான் சந்தேகமா இருக்கு. வா, ஒரு வாட்டி நாம வீட்டுக்கு போய் பார்க்கலாம். அங்க போய் பார்த்தா கோழி குட்டியோட சில எலும்புகள் அங்க தென்பட்டுச்சு. அப்ப கோழி ரொம்ப அழ ஆரம்பிச்சது. பூனைக்கு சரியான பாடம் கத்து கொடுக்கணும்னு யோசிச்சது. அடுத்த நாள் சரியான சமயம் பார்த்து கோழியும் முயலும் பூனையோட குட்டிங்களை தூக்கிட்டு போயிடுதுங்க. பூனை வீட்டுக்கு வந்து பார்த்ததும் அதுக்கு தெரியுது தன்னோட குட்டிங்க காணோம்னு. அதுக்கப்புறம் அது ரொம்ப அழ ஆரம்பிச்சது, ரொம்ப துடிச்சு போச்சு. அப்புறம் எல்லார்கிட்டயும் கேட்க ஆரம்பிச்சது. கோழி, முயல் குட்டி, ஆடு, யாராவது என் குழந்தைங்களை பாத்தீங்களா சொல்லுங்க. அதுங்க ரொம்ப சின்னது, அதுங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. நாங்க எதையும் பார்க்கல. சரி, என்னாச்சு? பூனை அங்கிருந்து சோகமா கிளம்ப போச்சு. அப்ப கோழி என்ன சொல்லிச்சுன்னா, பூனை பயப்படாத, உன் பிள்ளைங்க என் பிள்ளைங்களோட விளையாடிட்டு இருக்காங்க. என் பிள்ளைங்களோட தான் பத்திரமா இருக்காங்க. எனக்கு தெரியும், என் குட்டிய நீ தான் சாப்பிட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால உனக்கு சரியான பாடம் சொல்லி கொடுக்கத்தான் நான் இப்படி பண்ணேன். கோழி நண்பா, என்ன மன்னிச்சிடு. அப்பத்துல இருந்து கோழி, பூனை, அப்புறம் முயல் நல்ல நண்பர்களா வாழ்ந்து வந்தாங்க.